நம்ம க்ரோட்டான் செடியில் அதிகமாக மீலி பக்ஸ் பிடிச்சிருந்ததுனால அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் கட் பண்ணதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக இலைக கிளைக எல்லாத்துலேயுமே அந்த மீலி பக்ஸை கழுவி எடுத்துட்டோம். மீலி பக்ஸ் ஃபுல்லாக போன பின்னாடி அதை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம். அதே மாதிரி வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இதை கழுவிடுவோம். இந்த இலைகளெல்லாம் போட்டு 5 மாதம் ஆச்சுங்க. ஒரு சிலதுலையெல்லாம் வேர் பிடிக்கிற காமிச்சிருக்கு, ஒன்றில் மட்டும் நல்லாவே வேர் பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அழுகாமல் காயாமல் இலை பார்க்குறக்கு அப்படியே பிளாஸ்டிக் இலை மாதிரியே இருக்குது. இந்த செட் எல்லாமே நம்ம கொஞ்சம் காம்போட போட்டோம், இதுலேயுமே நல்லா வேர் பிடிச்சிருக்கு. இது போட்டு கரெக்டாக 1 மந்த் தான் ஆச்சு. தண்ணியில் செடி வளர்த்தும் போது கண்டிப்பாக தண்ணியை மாதிரி ஆகணுங்க. ஒருவேளை நம்ம தண்ணி மாற்றாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே புழு பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ இந்த செடியை வச்சு 5 மாதம் ஆச்சு. வேர் பிடிச்சிருந்தாலுமே ரெகுலராக தண்ணி மாற்றலைன்னா இந்த மாதிரி வேர் அழுகி போயிடும். அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணி மாற்றும் போது வேரையும் இலைகளையும் கழுவி விடணும். இல்லைன்னா இலைகளையும் இந்த மாதிரி தூசி படிஞ்சு அதோட உணவு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் தண்ணியில் சூப்பராக க்ரோட்டான் வளர்த்துங்க.